ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஹோம்மேட் நேச்சுரல் ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் நம்ம முடியை ரொம்பவே திக்காக, கருமையாக, லாங்காக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். ஸோ இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலான வீட்டில் இருக்கிற ஒரு சூப்பர் இன்க்ரீடியன்ஸை வச்சே இந்த ஹேர் ஆயில் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ஒரு கப்பு நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அண்ட் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்திருக்கேன், அண்ட் மூணு மிளகும் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு எதுக்கு ஹேர் ஆயிலில் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் கம்ப்ளீட்டாக வந்து அது போயிடும், அண்ட் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரவும் வராது. ஸோ அதனால் மிளகும் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை சேர்த்து நல்லா வந்து இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப வந்து நீங்கள் பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒன்றுக்கு பாதியாக அரைச்சி ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுடுங்க. அடுத்ததான் அதே மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் கருவேப்பிலையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமானாலும் போட்டு அரைச்சிக்கலாம். அண்ட் மூணு மிளகையும் இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து இதை கொஞ்சம் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நான் 50 ml அளவுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு பேனில் வந்து நான் இந்த தேங்காய் எண்ணெயை வந்து ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வந்து ஹீட் பண்ணால் போதும். இதை வந்து ஸ்டவ்வில் ரொம்ப நேரம் நம்ம வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஹீட் பண்ணிங்கன்னா இதில் இருக்க சத்து எல்லாமே போயிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த கருவேப்பிலை மிளகு சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அந்த மிக்சரை வந்து இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து 50 ml ஆயில் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அதே 50 ml ஆயில் வந்து நம்மளுக்கு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் ஆகி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் வந்து நான் ஒன்றுக்கு பாதியாக அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து இதில் சேர்த்து இதை நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஆயில் வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்கும் பொழுது இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உங்களுக்கு நீங்கள் தனியாக வந்து ஆயில் எடுத்து காமிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆயில் வந்து ரொம்ப க்ரீனிஷாக கிடைக்கும். ஸோ கேரளாவில் இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லலாம். அவங்களோட கருமையான, அடர்த்தியான, நீளமான கூந்தலின் ரகசியம் வந்து இந்த ஹேர் ஆயில்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆயில் தான் வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். அவங்க அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நேச்சுரலாக ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான் வந்து அங்கே நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எதுக்காக இந்த ஹேர் ஆயிலை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெந்தயம் வந்து ரொம்பவே குளிர்ச்சி. ஸோ நிறைய பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அது ஒத்துக்காதவங்களுக்காக தான் வந்து இதை ஹீட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஒரு 2 minutes வந்து இதை ஹீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கடாயிலே வந்து நம்ம 6:30 வரைக்கும் வச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குட்டி கிண்ணத்தில் வந்து மேலே ஒரு காட்டன் துணி போட்டு நம்ம வந்து இந்த ஆயிலை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஹேர் ஆயிலை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காட்டன் துணியை யூஸ் பண்ணி நம்ம ஹேர் ஆயில் ஃபில்டர் பண்ணும் பொழுது நம்ம வந்து 50 ml ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அதே 50 ml வந்து நம்மளுக்கு இப்போ கிடைக்கும். ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே நல்லது ஹேருக்கு. ஸோ இந்த ஹேர் ஆயிலில் வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம். வெந்தயம் வந்து நல்ல உடலையும் தலையவும் நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கோம். ஸோ இதனால் பாடி ஹீட் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். பாடி ஹீட்னாலே பார்த்திங்கன்னா ஹேர்ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக ஆகும். அண்ட் ஹேர்ஃபால் வந்து முக்கிய காரணம் வந்து பாடி ஹீட்னாலே ஏற்படுற டேண்ட்ரஃப்னு சொல்லலாம். ஸோ டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ டேண்ட்ரஃப் இருந்துச்சுனாவே தலையெல்லாம் வந்து ரொம்ப அரிச்சிக்கிட்டே இருக்கும். ஸ்கேல்ப்லாம் ரொம்ப இச்சிங்காக ரொம்பவே வந்து இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அதனால் ஹேர் வந்து ரொம்பவே வீக் ஆகி ஈஸியாக வந்து ஃபாலன் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து ப்ரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஹேர் ஃபாலிக்கல்ஸை ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முடியின் வேர்க்கால்கள் வந்து வீக்காக இருந்துச்சு அப்படின்னாவே ஹேர் வந்து கொஞ்சம் சிக்கு எடுக்கும் பொழுதே ரொம்ப ஈஸியாக வந்து நிறைய ஹேர் வந்து ஃபாலன் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஹேர் ஃபாலிக்கல்ஸை ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 1 month வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 50 ml வந்து 1 month அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 1 month ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் ஹேர் ஆயில் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்கள் ஹேரில் தெரியும். கண்டிப்பாக வந்து தின் ஹேரை வந்து திக்காராக மாற்றுறதுக்கும், லாங் ஹேராக வர்றதுக்கும், கருமையான கூந்தலை வந்து பெறுறதுக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சட்டுன்னு நம்ம இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதோட ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இது ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு இதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாட்டில் கண்டெய்னரில் வந்து நீங்கள் இந்த ஹேர் ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சளவு தண்ணி இல்லாத ஒரு கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து 1 month வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நீங்கள் நிறைய ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லை, சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை, ஸோ கெட்டும் போகாது. இந்த ஹேர் ஆயிலை நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ஈஸியாக வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அண்ட் யூஸ் பண்ணியும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் ஹேரில் வந்து ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ க்ரே ஹேர்ஸ் ஒயிட் ஹேர்ஸ் இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அவங்க முடி வந்து ரொம்பவே கருப்பாக சூப்பராக ஆகும். யாருக்கெல்லாம் திக் அண்ட் லாங் ஹேர் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது இந்த ஹேர் ஆயில் தான். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அமேஸ் ஃப்ரீ சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோயிங் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.